வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயில் ப்ரடிக்ஷன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு வந்து மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ் ட்ரான்ஸிஸை பேஸ் பண்ண ப்ரிடிக்ஷன்ஸ் நியூமராலஜி வாசம் எல்லாம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த சேனல் மூலிமா இனிமேல் ஒன்லி அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வரும் தான் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முழுசாக பாருங்கள் ஃபெப்ரவரி மந்தில் ஆறு கிரக செயற்கை இருக்குது அதாவது சிக்ஸ் பிளானட்ஸ் கன்ஜெக்ஷன் வந்து ஒரு மூன்று நாட்கள் ஏற்படக்கூடிய ஒரு இது இருக்குது இது ஏதாவது நெகட்டிவாக பாசிட்டிவா ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் டீட்டெயிலாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்ட ஒரு காமன் கொஷின் ஒரு ஜென்ரல் கொஷ்டின் என்னென்னா ராசியை பார்க்குறதா லக்னத்தை பார்க்குறதா ஜாதகத்தை பார்க்குறதா இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தெளிவாக இன்னும் இதில் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன் லக்னம் என்பது கன்ஃபர்மேஷன் ராசி என்பது எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்கள் லக்னத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கணும் எப்படின்னா இப்போ பன்னிரெண்டு ராசி இருக்குது பன்னிரெண்டு லக்னம் அதே தான் ராசி லக்னம் ரெண்டும் ஒன்று தான் ஸோ உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும் ஒரு ராசி இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ஒரே லக்னம் ஒரே ராசியும் இருக்கும் அப்படி உள்ளவங்க அந்த ஒரு ராசியுடைய பலன் பார்த்தால் போதும் ஒருவேளை லக்னம் வேற ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் முதல்ல லக்னத்துக்குன்னான பலன் என்ன இப்போ லக்னத்துக்குன்னான பலன் எங்கே சார் தேடுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ராசின்னு சொல்கிறது தான் லக்னம் லக்னம்னு சொல்கிறது தான் ராசி அதுக்கு பேர் ராசி மண்டலம் ராசி மண்டலத்தை சந்திரன் இருக்கிறதனால நம்ம ராசின்னு சொல்லிடுறோம் ராசி பலன் சொல்கிறோம் அது சூரியனுடைய அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணி லக்னம் கணிக்கிறதுனால அது லக்ன மண்டலம்னு சொல்கிறோம் ஆனால் அடிப்படையில் அதோடைய பேர் வந்து ராசி மண்டலம் ஸோ உங்களுக்கு லக்னம் நான் சொல்லக்கூடாது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசியுடைய பலனை முதல்ல ரீட் பண்ணிவிடுங்க ஒருவேளை அதே மேஷ லக்னத்தில் பிறந்து ராசி கடகமாக இருந்தால் கடகராசியுடைய பலனை பாருங்கள் இப்போது லக்னம் வந்து கன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு உறுதிப்படுத்தும் ராசி என்பது அது எக்ஸிகூஷன் எந்த வழியில் நடக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா உடனே நடக்குமா இல்லை மாதத்தை தடைகள் இருக்குமா அப்படி தான் அதோடைய பலன் சரி இது சொன்னால் இது அப்படியே நூறு சதவீதம் மேட்ச் ஆகுமா இதையும் தாண்டி உங்களுடைய பேர்த் சார்ட் அதாவது உங்களுடைய ஜேனகால ஜாதகம் அதோடைய புக்திகளும் ரொம்ப முக்கியம் இப்படி தான் நீங்கள் பலன்களை புரிஞ்சிக்கணும் அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலையும் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியை ஃப்ரீயாகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல உங்களுடைய சார்ட் இல்லை ஹாரோஸ்கோப் என்கிட்டே இல்லை எனக்கு ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும் நியூ பானுக்கு ஒரு ஹாரோஸ்கோப் வேணும் இல்லை நாங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்த்துருக்கோம் ஒரு ஹாரோஸ்கோப் வேணாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி முதல்ல உங்கள் ஆரோஸ்கோப்பை கையில் வச்சுக்கலாம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டராக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபெப்ரவரி மாத ராசிப்பில் டீட்டெயிலாக பார்ப்போம் துலாம் ராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல ஒரு நியாய தர்மத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ராசி வந்து துலாம் இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல நிறைய கோள்கள் வந்து பிகினிங்லேயே இருக்குது மந்த் பிகினிங்கில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் மகரமில்லை சனி அந்த வீட்டுக்கு அதிபன் மகரம் இல்லை சூரியன் மகரமில்லை குரு மகரமில்ல எல்லாம் நாளில் இருக்கே இப்போ நாலுனா என்ன கேந்திர வீடு கேந்திர வீடுனா நான்காம் இடம் ஒன்று நாலு ஏழு பத்து இதில் வந்து கரெக்டாக கோள்கள் அடங்கியிருக்கு இந்த நான்காம் இடத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் அதோடைய பார்வைகளை பத்தாம் இடத்துல பதிக்குது ஸோ ஃபோர்த் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கிற இந்த பிளானட்ஸ் எல்லாம் அதோடைய விஷன் வந்து நேராக பத்தாம் இடத்தில் பதிக்கிறதுனால முக்கியமாக துலாமுக்கு வந்து எப்படியாவது இந்த வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணிடணுன்ற ஒரு வெறித்தனமான எண்ணம் வந்துடும் ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் காத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் எப்படி காத்துருக்கீங்கன்னா தீவிரமாக காத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த அர்த்தாஷ்டிரம சனி வந்து நிறைய தடங்களை உண்டு பண்ணி பிளாக் 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 ஃபுல்லாக பிளாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம் எதையாவது பண்ணணும் என்ன என்னவாவது செய்யணும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போய் ஆகணுன்ற ஒரு எண்ணங்கள் தீவிரம் அடையக்கூடிய ஒரு மாதம் ஃபெப்ரவரி மாதம் இப்போ நான்கு கோள்களை பார்த்தோம் புதன் வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு கும்பமில் ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கார் பட் ஐந்தாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் புதன் வக்கரமடைஞ்ச புதன் பின்னோக்கி மகரமில் சுக்கரனோட சனியோட குருவோட சூரியனோட இணைகிறார் ஐந்தாவது கோலாக இந்த மகரமில் புதன் வந்து இணைகிறார் இது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் புதனும் சேர்ந்து அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் புத்திசாலிக்கு உண்டான புதன் பத்தாம் இடத்தை பார்த்தால் ஐடியாஸ்லாம் கிளியராக இருக்கும் சரி ஆறு கிரகம் சேர்க்கை இருக்கே துலாமுக்கு இந்த ஆறாவது கிரகம் என்ன சந்திரன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி குரு சூரியன் ஆறு கோல் ஒன்றா இணைஞ்சிருக்கு கிரக யுத்தம் பண்ணிட்டுருக்கோம் அந்த இடத்துல சனி ஆட்சி விடு துலாமுக்கு வந்து சனி ஃபேவரான்னு கேட்டிங்கன்னா துலாமில் தான் சனி உச்சமடைவார் உச்சமடையும் ஒரு கோல் அந்த கோளுடைய வீட்டில் எல்லா கோள்களும் அடங்கியிருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு அர்த்தம் ஸோ துலா பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய ஆறு கோள்களுடைய பார்வை கடகமில் விழும் கடகம் கடல் கடந்து செல்லணும் நீண்ட நாள் திட்டங்கள்லாம் நிறைவேறணும் நீண்ட நாள் ஐடியாஸ்லாம் இன்புட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் லைஃபுடைய ட்ரீம் லைஃப் உடைய கோல் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரான காலகட்டங்கள் நைன்த் அண்ட் டென்த் அண்ட் லெவன்த் ஆஃப் ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி உள்ள காலகட்டங்களில் கிரக கூட்டணிகள் உங்களுக்கு வந்து பலத்தை அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல அதாவது செவன்த் ஹவுஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரிலேருந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வையை ரிசீவ் பண்ணிடுறீங்க தைரியக்காரகனுடைய பார்வை ஃபஸ்ட்டு கிடைக்கிது தைரியம் இருக்குது செவ்வாய் ஏழாம் இடத்துல ஏழு கூடையவனாக இருக்கார் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் உங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் இவர்கள் மூலியமான ஆதரவு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் துலாமுக்கு செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு வேகமும் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு பேசிக்காகவே துலாம் வந்து காற்று தத்துவ ஒரு ராசி லக்னத்துக்கும் பொருந்தும் ஸோ இந்த ஆறு கிரக செயற்கை பூமியில் பூமி தத்துவ வீட்டில் இருக்கிறதுனால இதோடைய பார்வை வந்து கடகமில் விழும்பொழுது அங்கே செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் என்ன காம்பினேஷன் இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு துலாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு ரிசல்ட் கேரண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது ரெண்டாம் இடத்துல கேதுருக்கே எட்டாம் இடத்துல ராகுர்க்கே இதெல்லாம் தடங்களே பண்ணாதான்னா குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் கணவன் மனைவி உறவு உங்களுடைய குடும்ப உறவுகள் ப்ளஸ் உங்களுடைய திருமண முயற்சிகள் இங்கே ரெண்டில் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தடையை அப்படியே போட்டுக்கிட்டே போவார் நீங்கள் கார் ஓட்டி ரோட்டில் போகிறீங்க இல்லை பைக் ஓட்டு போகிறீங்க அப்பப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த ராகு கேது பண்ணும் அப்போது நிதானமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்பீட் பிரேக்கரை அழகாக நீங்கள் ஏறி வந்துடலாம் வேகமாக போகிறீங்க அப்போ தான் அந்த தடங்கள் வந்து உங்களுக்கு தடங்களாக தெரியும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா துலாமை வரைக்கும் ராகுவும் கேதுவும் தடங்கள் பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம் மற்ற கோள்களுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால தடங்களை மீறி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போதுன்னு அர்த்தம் கரியரில் பிஸ்னஸில் ஜாப் சேஞ்சில் ஒரு நியூ நியூ விஷயம் ஒரு புது விஷயம் பண்ண போகிறேன் இந்த டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இறங்க போகிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு ஜாப் தேட போகிறேன் நான் ஒரு ஜாப்பை மாற்ற போகிறேன் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் நான் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் அதை முயற்சி பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அதுக்கு வந்து தடங்கள் இருந்தாலும் தடங்களை மீறி பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் ஃபெப்ரவரி மாதம் இது துலாம் குண்டு பேசிக்காக துலாம் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு ராசி தான் நம்ம ஒரு ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது சனி இல்லாத பட்சத்தில் பட் என்னென்னா இந்த சமீப காலகட்டங்களில் ரொம்ப மந்தமாக காய் நகர்ந்துட்டுருக்கு பட் ஃபெப்ரவரியில் கொஞ்சம் அது வேகம் அடையும் அர்த்தம் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபெப்ரவரி மாதத்தை நீங்கள் சாய்ஸாக எடுத்துக்கலாம் இட்ஸ் குட் மந்த் புதனுடைய பார்வை புதனுடைய ஒரு இடம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புதன் வக்ர நிவர்த்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து புதன் வக்ர நிவர்த்தி சரி வக்ர நிவர்த்தினா இவர் என்ன பண்ணுவார்னா இது வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவார் குருவால் துலாம் கேட்பே பெரிய ஆதாயம் கிடையாது ஸோ குரு நீச்சம் பெற்றாலும் அங்கே அதை பற்றி உங்களுக்கு கவலையும் தேவையில்லை அது நீச்சம் பங்கமாக இருந்தாலும் கவலை இல்லை நீச்சம் அடைஞ்சாலும் கவலை இல்லை ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் குருவால் பெரிய ஆதாயம் கிடையாது லக்னம் ராசி ரெண்டுதையும் கம்பேர் பண்ணிக்கணும் இருந்தாலும் குருவுடைய பார்வை பத்திரில் விழுது அப்போ என்னென்னா அந்த தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு வெற்றி அந்த ஸோ துலாம் ஓவரால் ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து பிப்ரவரி மாதத்தில் கோதுகளுடைய அமைப்பை பார்க்கும்பொழுது கிரக சேர்க்கைகள் எல்லாம் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சுகங்களை கவனிச்சுக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரெண்டில் கேது நாலில் சனி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ரெண்டில் கேது இருக்கிறதுனால இந்த அலர்ஜிக்கு ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது செவ்வாய் பார்வை பதியனால குணமும் ஆகும் மாற்று வழியும் உண்டு மருத்துவம் கை கொடுக்கும் விழிப்புணர்வோட ரொம்ப தெளிவாக நீங்கள் இருந்தால் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஆதாயமான மாதம் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துக்கு உண்டான கோள்களுடைய நகர்வை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான பலனை நான் வந்து பிடிச்சனாக கொடுத்துருக்கேன் இதையும் தாண்டி ஒரு ஹாரோஸ்கோப்பில் நம்ம நேரத்தை செக் பண்ணோம்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுடைய பேர்த் சார்ட் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணி யோகம் இருக்கா நல்ல திசைகள் நடக்குதா திசாபூர்த்திகள் சரியாக இருக்கா பேர்ட் சாட்டில் உள்ள யோகங்கள் தான் செயல்படும் அதையும் தாண்டி இந்த ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பலன்களை மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து ரிசீவ் பண்ணேன் லைஃப் ஹாரோஸ்கோப் மூலிமா அந்த சேனல் மூலிமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணதில் ஒரு சில சில சந்தேகங்களுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுக்குறேன் அதாவது கணவனை அன்பாகவும் பொறுமையாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய பெண்ணின் ராசிகளும் டைட்டில் கொடுத்தேன் மற்ற ராசிகள்லாம் வந்து எப்போ நாங்களாம் அப்படி இல்லையான்னு கேட்டிருக்கீங்க அப்படி கிடையாது அன்பாகவும் அனுசரணையாக போகிறதுக்குன்னு ஒரு சில குணம் இருக்குது கணவனை வந்து ஆதரிச்சி போகிறதுக்கு இன்னொரு சில குணங்கள் இருக்குது அப்படி ராசிகளை பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் யாரையும் வந்து தாழ்த்தி சொல்கிறது கிடையாது எல்லாேருக்கும் டிஃப்ரெண்ட் வ வழியில் வந்து அது ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு வேறு வேறு டைட்டிலில் கொடுத்துருக்கோம் இது ஒன்று அடுத்தது வந்து இந்த ராசி பலன்லாம் மாதந்தோறும் நீங்களும் பல வருஷமாக சொல்கிறீங்க இன்னும் எங்களுக்கு வந்து விடிவு காலமே கிடைக்கல இன்னும் போராடுறோம் இன்னும் போராடுறோம் எப்போ தீர்வு கிடைக்கும் எப்போ தெளிவு கிடைக்கும்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறது மறுபடியும் அதுதான் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தசா புக்தியும் உங்களுடைய லக்னம் ராசிக்கு சரியான நேரம் கோள்கள் கரெக்டாக கன்ஜெக்ஷன் கரெக்டான ஒரு டிகிரியில் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த பலன்கள்லாம் நடக்கும் அப்புறம் ஒரு சிலர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க நான் சும்மா தான் இருக்கேன் பத்து வருஷமாக எனக்கெல்லாம் இந்த மாற்றம் வருமானு கேட்குறாங்க கோள்கள் தினம்தோறும் நகர்ந்துகிட்டே இருக்குது எவ்ரிடே பிளானட்ஸ் ஆர் மூவிங் மோஷன்லேயே தான் இருக்குது நீங்கள் அது மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் ஒரு அடியெடுத்து வைத்தால் தான் பலன்கள் தேடி வரும் சும்மா இருந்தீங்கன்னா அந்த பலன்கள் வராது இதையே நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதையும் தாண்டி நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நியூமராலஜி உங்களுடைய பர்த் நம்பருக்குள்ளான கேரக்டர் என்ன உங்கள் நேம் நம்பர் எதில் வச்சா உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹிட்டு கொடுக்கும் அப்புறம் சைனாலஜி சிக்னேச்சர் எப்படி போடுறது ப்ளஸ் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டது ஜெமாலஜி இது இது இதை தாண்டி வந்து மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஜென்ரலாகவே ஆரோஸ்கோப் பற்றின இது எல்லாத்த விட லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கிளியராக எப்படி வந்து ஆஸ்ட்ராலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஈஸியாக ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸில் நீங்கள் புரிஞ்சிக்கிறது மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட செவன்டீன் எயிட்டி லெவல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து நீங்களே வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பரிச்சய பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் வேணும் நம்ம வந்து ஒரு ஹாரோஸ்கோப் வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இனில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாண்டி ஒரு வேலை யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் உங்கள்கிட்ட எனக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது என் ஹாரோஸ்கோப்பில் எனக்கு வந்து சில கேள்விகள் கேட்கணும் ஒரு கன்சல்டேஷன் மெத்தடில் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேயில் கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது மெசேஜில் வேறு வேறு நம்பர்லாம் போட்டால் அதை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர்க்கவும் ப்ளஸ் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒவ்வொரு வந்து ப்ரிக்ஷன் கொடுக்கும்போதும் டீட்டெயிலாக தெளிவாக அதை வந்து ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரிக்ஷன்ஸாக நான் கொடுக்குறேன் இது வந்து பெரிய ஒர்க் ஸோ இதை யாராவது காப்பி பண்ணி வேறு ஏதாவது சேனலில் போட்டால் அதை ஆதரிக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஒன் மில்லியனுக்கும் மேலே இந்த ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அதில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் முதல் முறையாக லைஃப் ஹாரஸ்கோப் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இதில் நீங்கள் உங்களை சுவிட்ச் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரஸ்கோப் இஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்